அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழதசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். ஆஸ் யூஷுவல், பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு எல்லாருமே ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ந்து பதிவை பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் தொடர்ந்து எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய பணிவான வேண்டுகோளாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக முக்கியமான பதிவு. யாருமே நடுவில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு புரியாது. ஸோ கடைசி வரைக்கும் பதிவை பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவில் நாளைக்கு என்ன ஒரு நாள், ஸ்பெஷலான ஒரு நாள், 27/9/2024 புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது வெள்ளிக்கிழமை. அது மட்டும் கிடையாது, நாளைக்கு ஒருத்தரோட பிறந்த நாள். அவர் வந்து ரொம்ப நல்லவர், வல்லவர், ராஜபோக வாழ்க்கையை வந்து வாரி வழங்கக்கூடியவர், சுகபோக வாழ்க்கைக்கெல்லாம் சொந்தக்காரர். வெள்ளிக்கிழமை நாளே மகாலட்சுமி தாயாருக்கு அடுத்து இவரோட பெயர் தான் நமக்கு ஞாபகம் வரும். இவருடைய அருள் நமக்கு கொஞ்சம் கிடைச்சாலே போதும், நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். யார் அவர் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இவருடைய அருள் மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இப்படி சொடக்கு போட்டால் நாலஞ்சு வேலைக்காரங்க வந்து நமக்கு நிற்பாங்க. அரண்மனை போன்ற வீடு இருக்கும், அத மாதிரி பெரிய கப்பல் மாதிரி கார் இருக்கும், அட்டகாசமான துணிமணிகள், நகைகள், அது மட்டும் இல்லாமல் வாசனை திரவியங்கள், அதிலெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அசுர குரு அப்படின்னு அழைக்கக்கூடிய சுக்கராச்சாரியார். சுக்கரனோட பிறந்த நாள் தான் நாளைய தினம். நாளைக்கு நமக்கு பொன்னான மூன்று வாய்ப்புகள் இருக்குது. காலையில் ஒரு சுக்கரகோரை, மதியம் ஒரு சுக்கரகோரை, இரவு நேரத்தில் ஒரு சுக்கரகோரை. காலையில் 6-7, மதியம் 1-2, திரும்ப இரவு 8-9, ஆக மூன்று நேரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த மூன்று நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வரி மந்திரம். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான, பிரம்மாண்டமான பலனை தரக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா சுக்கரன் அப்படின்னா வீனஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு நீங்கள் காலையில் ஏதாவது ஒரு நேரத்தில் 6 முறை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நீங்கள் சொல்லி உங்கள் மனசில் என்ன நீங்கள் நினச்சி வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமாக சுக்கர பகவான் அதை உங்களுக்கு வாரி வழங்குவார். ஏன்னா அவருடைய பிறந்த நாளில் நம்ம என்ன கோரிக்கை அவர்கிட்ட வச்சாலும் நிச்சயமாக அவர் வந்து நமக்கு அதை நிறைவேற்றியே தருவார். சுக்கரன் வந்து என் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கார். அவரோட ஒரு 10% பார்வை என் மேலே பட்டால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு இதை தவறாமல் செய்யுங்க. இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் கஷ்டத்தை தான் பார்த்தேன், ஒரு சந்தோஷமே எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. அதே மாதிரி இந்த பதிவை எல்லாருக்குமே நீங்கள் உடனுக்குடன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வருஷத்தில் ஒரு நாள் தான் இது கிடைக்கும், அதோட அடுத்த வருஷம்தான். ஸோ நாளைக்கு எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும், எல்லாருமே அவங்க நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நாளைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் புரட்டாசி ரெண்டாவது வெள்ளி, எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக ஏதாவது ஒரு சுக்கரஹோரையில் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை உச்சரித்தாலே போதும். தரை விரிப்பு ஒன்று போட்டுக்கோங்க, பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏதாவது நெய்வேத்தியம் வைக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு இதை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் ஒரு சுக்கரன் குறியீடு, அதை வந்து மிடா ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சிம்பிளை நீங்கள் கையில் வரைஞ்சிக்கிட்டு இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது அமோகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் யோசிக்கலாம்னா காலையில் மதியம் இரவு 3 வேளையும் இதை உச்சரிக்கலாமா, தாராளமாக உச்சரிக்கலாம். நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைப்பதை நீங்கள் உணர முடியும். எப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களுக்கு வந்து சேரும், ஒரு லோன் சாங்ஷன் ஆகாமல் இருந்திருக்கும் அது வந்து சேரும், அரியர் பணம் வராமல் இருந்திருக்கும் அது வந்து சேரும், உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தராமல் இருந்தவங்க திடீர்னு உங்களை தேடி வந்து பணத்தை தருவாங்க, நகை வந்து காணாமல் போயிருக்கும் அது உடனே திடீர்னு கிடைக்கும், நகை வாங்கிட்டு போனவங்க அவங்களே தேடி வந்து தருவாங்க. அந்த மாதிரி சொத்து எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு படி முன்னேற்றக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். இப்போ வாங்க அந்த ஒரு வரி ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம்.
நாளைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டு. அதாவது நீங்கள் எதிர்பாராத அளவு செல்வ வளத்தை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு அல்லது ஒரு வாக்கியம் இது தாங்க. வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ். வீனஸ் அப்படின்னா சுக்கரன் அப்படின்னு அர்த்தம். அபண்டன்ஸ்னால் அபரிமிதம். சாங்ஷன்னா இப்போ ஒரு லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிடுதா அப்படின்னா உங்களுக்கு அது கிடைச்சிடுதா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ். சுக்கரன் நமக்கு அபரிமிதமான செல்வ செழிப்பை கொடுக்க தயாராகிவிட்டது அல்லது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின் தாங்க அர்த்தம். அதனால் இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் காலையிலோ அல்லது மதியமோ அல்லது இரவோ 6 முறை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு அந்த வார்த்தையை உச்சரிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். அது பணமாகவோ நகையாகவோ அல்லது இடமாகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இது நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய கைகளில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குறியீடு. அதாவது இடது கை மணிக்கட்டு, லெஃப்ட் ஹேண்ட் விரிஸ்ட், நம்ம பல்ஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் இதை வந்து வரைஞ்சிக்கலாம். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பது அப்படிங்கிறது நல்லது. சில பேருக்கு யோசனை வரும், இதை நாளைக்கு மட்டும் நாங்கள் சொன்னால் போதுமா, இல்லை நாங்கள் வந்து எப்பெல்லாம் சுக்கரஹோரை வருதோ அப்பெல்லாம் நாங்கள் சொல்லலாமா, இந்த குறியீடை தினம்தோறும் நாங்கள் எங்களுடைய இடது கையில் போட்டுக்கலாமா. தாராளமாக போட்டுக்கலாம். தாராளமாக நீங்கள் இந்த அபரிமிதத்தை தரக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் எப்பொழுதுமே உச்சரிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நாளைக்கு தான் நான் வந்து உங்கள் பூஜைகரியில் பண்ண சொல்கிறேன். மற்ற நாட்களிலெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது. நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிம்பிள், அதாவது இந்த குறியீடு வரையறதுல எனக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கிறேன். இதை வந்து ஒரு குறிப்பிட்ட முறை, அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டு தான் இந்த கூடை முதல்ல வரையணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கேன்ல, அதே மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களுடைய இடது மணிக்கட்டில் வந்து வரையணும். இதுதான் வந்து அந்த சுக்கரன் குறியீடு. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஃபஸ்ட்டு இந்த கோடு வரைஞ்சிட்டு நம்ம இதை மாதிரி இந்த பேட்டர்னில் நீங்கள் வரையணும். மேலே வந்து 4 இருக்கும், 4 முக்கோணம், கீழே வந்து 4 முக்கோணம், மொத்தம் 8 முக்கோணங்கள் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வரைய வருதுன்னா நாளைக்கு நீங்கள் இதை வரைஞ்சிட்டு இதை பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய இடது மணிக்கட்டில் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இது உங்களுக்கு கிளியராக தெரியல, ஏன்னா ஸ்கெட்ச் வந்து மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ பேப்பரில் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். இது கூகுள்லேயும் இருக்குது, நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் வீனஸ் சிம்பிள் அப்படின்னு போட்டிங்கனாலே அது வந்துடும், சுக்கரன் குறியீடு அப்படின்னு போட்டிங்கனாலே அது வந்துடும். ஸோ இதை நாளைக்கு அவசியம் எல்லாருமே பண்ணுங்கள். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மெம்பர்ஸ் ஆகிக்கோங்க. அவங்களுக்கான பதிவுகள் நான் இப்போ வாரத்துக்கு ஒரு முறை தான் தர முடியுது, அதையும் நான் வந்து வாரத்துக்கு 2 பதிவுகளாக தர வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.